ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மாமிஸ் டீச்சிங் Chronicle. நான் பிரீத்தி ரஞ்சித் என்னோட வீடியோஸ்ல எப்படி குழந்தைங்களுக்கு ஈஸியா மாவுண்டசரி மெத்தட இருந்து டீச் பண்ணலான்ற வீடியோஸ் தான் நான் போட்டுட்டு இருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா எங்க சேனலுக்கு போயிட்டு மாவுண்டசரின்ற பிளேலிஸ்டை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இருக்க எல்லா வீடியோஸும் நீங்க பாத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளார என்ன மெட்டீரியல் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருந்தே போனிக்ஸ் ஆக்டிவிட்டீஸா சீரியஸா ஒரு வீடியோஸா போட்டு வந்துட்டு இருக்கோம் நீங்க ஒரு வேலை அதை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் புரியும் ஏற்கனவே பார்த்துட்டு வந்தவங்களுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்த லெட்டர்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் வச்சுட்டு எப்படி வந்து வேர்ட்ஸ் வந்து குழந்தைங்க செய்யலாம் எப்படி வந்து அவங்க வந்து வேர்ட்ஸ் மேக் பண்ணலாம் எப்படி அந்த லெட்டர் சவுண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம் சொல்லி தான் பார்க்க இது வந்து எங்களோட ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டில ஹவு டு டீச் சொல்லிட்டு ஒரு வீடியோ இருந்திருப்போம் ஸோ அதுல வந்துட்டு டிகோடிங் அண்ட் பிளண்டிங் ரெண்டு கான்செப்ட் சொல்லியிருப்போம் அதை தான் ஆக்டிவிட்டியா எப்படி பண்ணலான்றது இப்ப பார்க்க போறோம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ட்ஸை நான் எப்படி செஞ்சேன் இதுல என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம் ஸோ அதை வச்சு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கார்ட்ஸ் பிளாஷ் கார்ட்ஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கு எப்படி வந்து இதை ஆக்டிவிட்டியா கொடுக்கலாம் எப்படி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அதை வந்துட்டு சொல்லி கொடுக்கலாம் பார்க்க போறோம் ஸோ வாங்க டேரெக்டாக ஆக்டிவிட்டிக்குள்ள போகலாம் ஸோ குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிவிசி சவுண்ட்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்பவுமே ஸோ சிவிசி சவுண்ட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் வவுல் அண்ட் கான்சனன்ட் இந்த மூணு வந்து சேர்த்துன மாதிரி இருக்க சவுண்ட்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்போம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பிக்சரை பார்த்தோடனே அந்த பிக்சரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்ற அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதை தான் டிகோடிங் சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ அதை தெரிஞ்சால் தான் அடுத்தது நம்ம வந்து பிளண்டிங்க்கு போக முடியும் ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டிலேயே பிக்சர்ஸை வச்சும் அப்புறமா ஆப்ஜெக்ட்ஸை வச்சும் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு அந்த சவுண்ட்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ போட்டிருந்தேன் நான் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதை அதை பார்த்துட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டெப்புக்கு வரணும் ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஃபைவ் கார்ட்ஸ் வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு ஏஇஐஓயு சவுண்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபைவ் கார்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன் ஸோ இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சவுண்ட்ஸ்க்கும் நீங்கள் கார்ட்ஸாக செய்யலாம் இல்லை கான்செப்டை பேசிக்காக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஃபியூ கார்ட்ஸ் மட்டும் செஞ்சு வச்சு புரிய வச்சிட்டிங்கனாலே மீதி எல்லாம் அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த ஆக்டிவிட்டி திரும்ப திரும்ப வேறு வேறு ஃபாண்ட்டில் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதை இப்போ எப்படி பண்ணலான்னா ஒரு சிங்கிள் சவுண்ட் அப்புறம் ஒரு டயக்ராஃப் சவுண்ட் ரெண்டையும் சேர்த்தி அவங்க ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கு டயக்ராஃப் சவுண்ட்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ லாஸ்ட் ஆக்டிவிட்டியில் டயக்ராஃப் சவுண்ட்ஸ் பார்த்துருப்போம் அந்த டயக்ராஃப் சவுண்ட்ஸை வச்சு தான் இதில் வந்துட்டு நம்ம இப்போ மேட்ச் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ணணுன்னா ஸோ இதுக்காக நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸ்அப் பண்ணி ஒரு ட்ரேல வச்சுட்டோன்னா குழந்தைங்க அதுலேருந்து எடுத்து இங்கே வந்து மேட்ச் பண்ணுவாங்க ஸோ இதுதான் அந்த ஆக்டிவிட்டி ஸோ ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ வந்து பிளெண்டிங் பண்ணுறாங்க ஒரு சிங்கிள் லெட்டர் சவுண்டையும் டூ லெட்டர் சவுண்டையும் சேர்த்து எப்படி ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஆக்டிவிட்டி குழந்தைங்க செய்யறதுக்கு முன்னாடியே இந்த பிக்சருக்கு நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்கன்றதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் அதாவது இப்போ இது கேட் இது வந்து நான் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறேன் ஓகேங்களா அப்போ ஃப்ளவர் இல்லை இது வந்து ரெட் கலர் ஃப்ளவர் ரெட் அட்டன பிக்சர் எனக்கு கிடைக்காதனால இந்த பிக்சரை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து பிக் டாக் சன் இது வந்து எப்படி பிக்சரை பார்த்தவொன்னே அவங்க கரெக்டாக எடுத்து மேட்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எவ்ரி ஒன் அ பவிஷா அதித்யாங்க உங்களுக்கு நான் ஃபோனிக் சொல்லிவிட்டரேன் ஆப்ஷன் ஆக்டர்

Ed. cat red pig dogs sun. So finish pun Ini time soal nggak K, At, Cat cat r ed, red pig pig D. dog dog s an, an. sun. sun. ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஸோ ரொம்ப ஈஸியாக கற்றுக்குவாங்க குழந்தைங்க ஸோ நீங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அவங்க ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து அவங்க ஈஸியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கற்றுப்பாங்க ஸோ இதே மாதிரி மீதி எல்லா எல்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து நீங்க பண்ணீங்க ஸோ எப்படி வந்து இதை நீங்கள் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூகுளில் வந்து நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கனாலே டயக்ராஃப் சவுண்ட்ஸுன்னு சர்ச் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி எல்லா சவுண்ட்ஸும் வரும் ஸோ அவங்களே கேட்டகரைஸ் பண்ணி தான் அதை வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிங்கிள் சவுண்ட்ஸு அப்புறம் காமனாக இருக்க பிளெண்டிங் பண்ணுற டயக்ராஃப் சவுண்ட்ஸு அப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் சவுண்ட்ஸ் சவுண்ட்ஸ்லாம் தனித்தனியாக அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ குழந்தைங்க வந்து அதை எடுத்து பிளெண்ட் பண்ணி அதை ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதே மாதிரி மற்ற பிளெண்டிங் சவுண்ட்ஸ்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியாக இந்த ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்க பேப்பர் கார்ட்ஸை வச்சு குழந்தைங்களுக்கு எப்படி இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் எப்படி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்ட்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் அப்போ தான் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் ஸோ இந்த கார்ட்ஸை வச்சு எப்படி குழந்தைகளுக்கு பிளண்டிங் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நியூ நியூ வேர்ட்ஸ் வந்து இதை வச்சு எப்படி ஃபார்ம் பண்ணி குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்கலான்ற ஆக்டிவிட்டி தான் இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போறோம் நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருந்த மாதிரி வேர்ட் ஃபேமிலிஸ் தான் இப்போ பார்க்கப் போறோம் ஸோ சிங்கிள் சவுண்ட்ஸையும் வேர்ட் ஃபேமிலி சவுண்ட்ஸையும் வந்து மேட்ச் பண்ணி நம்ம புது வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம் அதாவது இப்போ வந்து சிபிசி வேர்ட்ஸ் கான்சிடென்ட் ஃபவல்ஸ் கான்சிடென்ட் வேர்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு கார்ட்ஸையும் வச்சு எப்படி வந்து படிக்கிறதுன்னு சொல்லித்தரேன் பு எட் பெட் பு என் பென் பு எட் பெட் b id bid b egg big b ip bip b in bin b it bit b ob bob b og bog ஸோ குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டூ லெட்டர் சவுண்ட்ஸு சேர்த்து சொல்ல தெரியாமல் ஒன் பை ஒன்னாக தான் சொல்லுவாங்க ஸோ ரெண்டையும் சேர்த்து படிக்க அவங்க திருப்பி திருப்ப அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி இதை வச்சு மற்ற சவுண்ட்ஸுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இதை வச்சுட்டு ஃபோர் லெட்ரு வேர்ட்ஸ் ஃபைவ் லெட்டர் வேர்ட்ஸுன்னு நிறைய குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம் ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை இதை வச்சு ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து இதே கார்ட்ஸை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இந்த புக்ஸை வந்து நான் ஆன்லைன் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த புக்குக்குள்ளே வந்து நிறைய டைகிராஃப் சவுண்ட்ஸ் ட்ரைகிராஃப் சவுண்ட்ஸ்லாம் வித் பிக்சர் இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு காமிச்ச த்ரீ லெட்டர் சவுண்ட்ஸும் வேர்ட் ஃபேமிலிஸும் இதில் வந்து நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு ஒரு ஒரு பேஜுக்கு கீழேயுமே ஒரு குட்டி குட்டி சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க மேலே கொடுத்துருக்க வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண சென்டென்ஸை ஸோ குழந்தைங்க வந்து சின்ன சின்ன சென்டென்ஸ் எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சால் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா இதே மாடலாக வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்லேயே வந்து இந்த மாதிரி கார்ட்ஸ் புக்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சுமே கூட இதே மாதிரி ஆக்டிவிட்டி நீங்கள் வந்து நம்மளோட சிங்கிள் சவுண்ட்ஸ் அண்ட் டயக்ராஃப் சவுண்ட்ஸ் கார்ட்ஸை வச்சு குழந்தைங்களுக்கு வேர்ட் ஃபார்ம் பண்ண சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ இப்போ நான் இங்கே காமிக்கிற லெட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் தான் ஸோ இந்த லெட்ரஸ்லாம் வச்சுட்டு அதே மாதிரி இங்கே இருக்க மாதிரியே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த லெட்ரஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே லெட்டர்ஸை வச்சு நான் மூவபிள் ஆல்ஃபா இன்னொரு ஒரு மெட்டீரியல் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் இங்கே செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையகிராஃப் சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இதில் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்டை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸை வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேஜு கீழேயுமே அங்கே மேலே கொடுத்துருக்க வேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இங்கே இருக்குது ஸோ குட்டி குட்டி சென்டென்ஸ் குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நான் காமிக்க போகிற மெட்டீரியல்லையுமே கூட வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு மெட்டீரியல் தான் இதை நான் ஆன்லைன் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க அது வந்துட்டு இந்த இடத்துல கார்டு வச்சுட்டு இந்த இடத்துல லெட்டர் வைக்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணணும் ஸோ அதிலே இந்த மாதிரி கார்ட்ஸும் கொடுக்குறாங்க ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டச் வெர்ஷனில் இருக்குது ஸோ இதுக்கு பதிலாக நானே வந்து ஓன் கார்ட்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கேன் ஸோ இதை எடுத்து வச்சுட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை எப்படி பண்ணலான்னு இப்போ நான் செஞ்சு வாங்க ஃபஸ்ட்டு கார்டு எடுத்து மேலே வச்சுக்கணும் வச்சுட்டு அதில் இருக்க வேர்ட்ஸை வந்து செய்ய ஆரம்பிக்கணும் ஸோ இங்கே குட்டி குட்டி கர்சிவ் லெட்ரஸ் இருக்குது அந்த கர்சிவ் லெட்ரஸ் எடுத்து அது மேலே ஃபிக்ஸ் பண்ணி அங்கே என்ன வேர்ட் இருக்கோ அதை வந்து நம்ம செய்யணும் இதுதான் அந்த ஆக்டிவிட்டி ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் நான் ரைமிங் வேர்ட்ஸ் டீச் பண்ணேன் ஸோ ரைமிங்காக இருக்க வேர்ட்ஸை வந்து எழுதி வச்சு அதை குழந்தைக்கு சொல்லி கொடுத்தேன் ஸோ பேசிக்காக வேர்ட்ஸ் நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வேர்ட்ஸை வச்சே நிறைய எக்ஸசைஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நிறைய ரீடிங் ப்ராக்டிஸ்லாம் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் கொடுக்கும்போது தான் குழந்தைங்களுக்கு அது ப்ராக்டிஸ் நல்லா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்டீஸ் கொடுத்துட்ருக்கும்போதும் குழந்தைங்க வந்துட்டு அந்த சவுண்ட்ஸு வேர்ட்ஸ் எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக ஆகிடுவாங்க ஸோ அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஆகிற அதே டைமில் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸும் சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ ரீடிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ரைட்டிங்கும் முக்கியம் ஸோ ரீடிங் அண்ட்

இதே மாதிரி குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டீஸும் மௌண்டசரி மெட்டீரியல்ஸும் எப்படி ஈஸியாக வீட்டில் இருக்க திங்ஸை சொல்லி தரலான்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் எங்கள் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் புதுசாக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும் தேங்க்யூ